பிரமாதமா இருந்தது. நல்ல தரிசனம், வாங்கிக்கோங்க. பவித்ராவுக்கும் சேர்த்து லட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். பவித்ராட்ட கொடுத்துருங்க. சந்தோஷங்க. ஆறு வளையல் கொடுத்தேன், ஆனா இதுல அஞ்சு தான் இருக்கு. ஒரு வளையல காணுங்க. என்னங்க சொல்றீங்க? நீங்க கொடுத்த பைய அப்படியே போய் பீரோல வச்சுட்டு இப்ப நீங்க கேக்குறப்போ அப்படியே கொண்டாந்து கொடுக்குறேன். நான் கொடுக்கறப்போ ஆறு வளையல் எண்ணி கொடுத்தங்க. செல்லமுத்து, உங்க நகையை நான் அடமானம் பிடிச்சிருந்தாலோ இல்ல விலைக்கு வாங்கியிருந்தாலோ என்ன ஏதுன்னு பார்த்து வாங்கியிருப்பேன். உங்க நகை எங்க பாதுகாப்பா இருக்குன்னு நம்பிக்கையோட கொடுத்தீங்க. நானும் நம்பிக்கையோட உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். இப்ப ஒரு வளையல காணும்னு சொன்னா எப்படி? நம்பி கொடுத்ததுனாலதான் இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க. செல்லமுத்து, என்ன வார்த்தை பேசணும்னு யோசனை பண்ணி பேசுங்க. யோசனை பண்ணி தாங்க பேசுறேன். ஏற்கனவே ஊர் அடிச்சு வளையல போட்ட ஆள் தானே நீங்க. இப்ப ஒத்த வளையல அமுக்க யோசிக்கிறாள். செல்லமுத்து, உங்க நகை பையன் நான் கையால கூட தொடல. வாங்கி வை ஞானம் சொன்ன, இப்ப திருப்பி குடி ஞானம் சொல்றேன், அவ்வளவுதான். அப்ப உங்க சம்சாரம் வளையல் எடுத்து வச்சிருக்கா? என்னங்க இது? அநியாயமா பழி போடுறீங்க. உங்க நகையை நான் ஏங்க எடுத்து வச்சுக்கணும்? ஒன்றரை பவுன் வளையலாச்ச, வித்தா 25,000 தேரும்ல. எனக்கு வேண்டியது நான் திருப்பதியில இருந்து லட்டு கொண்டு கொடுத்தா நீங்க எனக்கு அல்வா கொடுக்க பாக்குறீங்க. மரியாதையா என் வளையல திருப்பி கொடுத்துருங்க, இல்லன்னா நான் போலீஸுக்கு போவேன். நிறுத்தியா, இன்னும் ஒரு வாரத்துல நகைக்கான பணத்தை மூஞ்சல விட்டேறிறேன். பணத்தை எப்படி திருப்பி கொடுக்க போற? ஊர்க்காரங்கிட்ட ஏமாத்திரம் பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக உன் பெரிய பொண்ண ஒரு பைத்தியக்காரனுக்கு விட்டு கொடுத்த. இப்ப ஏன் பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக உன் சின்ன பொண்ணை யாருகிட்ட விட்டு கொடுக்க போற? யார பார்த்து என்ன வார்த்தை பேசுறீங்க? பெரிய மனுஷன் குடி குடும்பம் எங்க வியா கொடுக்க முடியும்? விஷயம் வெளியே தெரிஞ்சா வெறும் திருட்டு பட்டம் தான். ஆனா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என்ன பட்டம்னு நான் சொல்லிதான் உனக்கு தெரிய வேண்டியதில்லை.
சரண்யா, உனக்கு என் மேல இருக்கிறது அனுதாபம். அனுதாபம் ஒரு நாளும் காதல மாறாது. நீங்க எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உறுதியா இருக்கீங்களோ அதே மாதிரி உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கேன் சரண்யா. நீ உயிரோட தான் இருக்கியா? ஆமாண்டா. அன்னைக்கு பில்டிங் மேல இருந்து விழுந்த நீ? மேல இருந்து விழுந்து அடிபட்டதுல மயக்கம் ஆயிட்டான்டா. நான் செத்துட்டுதான் நினைச்சு நீயும் போயிட்ட. மன்னிச்சிடுற, அன்னைக்கு மிருகத்தனமா நடந்துகிட்டேன். அதை விடுறா. இப்ப நீ என்ன காரியம் பண்ண பார்த்த? நான் மட்டும் சரியான நேரத்துல வரலன்னா இந்நேரம் நீ நிம்மதியா விழுந்து செத்துருப்பா. நீ எதுக்குடா சாகணும்? எதுக்காகடா வாழணும்? சாகுற அளவுக்கு என்னடா நடந்துச்சு? மனுஷனுக்கு சாகிறதுக்கு காரணமாடா இல்ல? நான் சாகணும், என்னை விடுற, நான் சாகணும்டா. சத்யா, ஏய் சும்மா கேளு, ஏய் விடுடா. பேசுறேன். ஏற்கனவே ஊர் அடிச்சு உரையில போட்ட ஆள் தானே நீங்க. உங்க நகைப்பைய நான் கையால கூட தொடல. வாங்கி வை ஞானம்னு சொன்னா இப்ப திருப்பி குடி ஞானம்னு சொல்றேன், அவ்வளவுதான். அப்ப உங்க சம்சாரம் வலையில எடுத்து வச்சுட்டா? நிறுத்தியா, இன்னும் ஒரு வாரத்துல நகைக்கான படத்தை மூஞ்சில விட்டேறிறேன். பணத்தை எப்படி திருப்பி கொடுக்க போறேன்? ஊர்காரங்கிட்ட ஏமாத்திர பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக உன் பெரிய பொண்ண ஒரு பைத்தியக்காரனுக்கு விட்டு கொடுத்தேன். இப்ப ஏன் பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக உன் சின்ன பொண்ண யாருக்கிட்ட விட்டு கொடுக்க போறேன்? காசு இல்லாதவனுக்கு எதுக்கு என் ரோஷம்? வந்துட்டானுங்க கை நீட்ட மானம் கிட்ட. என்ன கேள்வி கேட்டோம் பாத்தியா ஞானோ? ஏன் ஞானோ, உனக்கு ஞாபகம் இருக்கா? செல்லமுத்து கொடுக்கும் போது ஆறு வேளையில் இருந்துச்சா? ஆஹ்,
ஆறு வேளை இருந்ததாக தாங்க எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆறு வேளை இருந்ததாக தாங்க எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்போ ஒரு வளையல் எங்க போச்சு? அன்னைக்கு பேக்ல வச்ச 3000 ரூபாய் பணத்தை காணும், இன்னைக்கு வளையல காணும். என்னடி மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. கேக்குறல்ல அது அது வந்துமா? வயிறு வலிக்குதுமா? வயிறு வலிக்குதுன்னு யோசிச்சு சொல்ற? என்னடி சோத்துல கோலம் போட்டுக்கிட்டு இருக்க? பானு என்னமா அதுக்குள்ளே சாப்பிட்ட? அவ அப்பவே வயிறு வலின்னா நொண்டி குதிரைக்கு சறுக்குறதுதான் சாக்கு. ஓ போ கை கழுவுப்போ. நீண்டி பே அறிஞ்ச மாதிரி நிக்கிற. இல்லமா பணம் காணுமே. பானு உப்பு எடுமா. சரிமா. இந்தாங்கம்மா. என்னடி இது உப்பா? இது சக்கரை எடுத்து கொடுத்துருக்க? கவனிக்கலமா. படிக்கிறேன்ட்டு பீரோ கிட்ட நின்று என்னடி பண்ணிட்டு இருக்க? அது ஜியோமெட்ரி ஜியோமெட்ரி பாக்ஸ் எடுக்க வந்தம்மா. என்னமோ பண்ணு. பானு வளையல பாத்தியடி. ஐயா என்ன மறுத்துருக்கையா? ரெண்டு நாள் உடம்பு சரியில்ல, வேலைக்கு போலையா? வேலைக்கு போகாததுனால வட்டி பணம் கட்ட முடியல. ஏய் எல்லாம் போங்க.